శివాం వెంకటనాథార్య కవితార్చితే హరి వేదాంతాచార్యవర్యో మే సంభక్తాం సుదాహృది అస్మన్ గురుపరంపరాయ నమః. போன ஸ்லோகத்தில் பொதுவாக ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்ம அப்படிங்கிற ரெண்டு வாக்கியம், அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு சாங்கியம் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதன் பேரில் அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அங்கே என்ன கேள்வி கேட்கிறான்னா, இப்போ இந்த அஜாத சத்ரு என்ன பண்ணுற, பாலாக்கி ஆயிஷன் போகிறார். பாலாகி அழிச்சுட்டு போய் அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து எழுப்புறா. அவன் எப்படி எழுப்புறா அப்படின்னாக்க, பிராணனே எழுந்துரு, பாண்டர வாசா எழுந்துரு, இந்த மாதிரி வாக்கியங்கள் வருது. ஏ பிரகன், பிரகன்ன பெரியவனே எழுந்துரு, பாண்டர வாச எழுந்துரு, சோமராஜனே எழுந்துரு அப்படின்னு அங்க மூணு பதங்கள் நாலு பதங்கள் அங்க வருது. இது இந்த மாதிரி எதுக்கு அதை கூப்பிடணும்? இவன் வந்து பரமாத்மா தான் இங்க இதுன்னு சொல்லிட்டேன்னாக்கா, ஒரு ஜீவனையோ அல்லது அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பிராணன் இருக்கே அதையோ கூப்பிட வேண்டிய பிரமேயம் என்ன? ஏன் அப்படின்னா, இங்க பிருகன் அங்க வந்து இந்த கதை சொல்றக்கம் பாருங்க, இந்த உபநிஷத்துல வருது. இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, பிராணன்கள் பேர் இருக்கு. இவங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வந்துருச்சு. அகம் சிரேயசே விவதமானா, நான் தான் சிரேஷ்டன், நான் தான் சிரேஷ்டன் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒன்னும் போட்டி வந்துருச்சு. இந்த போட்டி வர்ற சமயத்துல என்ன பண்றது, பிரஜாபதி தன்னை சிருஷ்டிச்ச பிரம்மா கிட்ட போய் எல்லாம் கேட்கறதுங்க, வந்து எங்களுக்குள்ள யாரு வசந்தவா, சிரேஷ்டமானவா யாரு அப்படின்னு. அதுக்கு பிரம்மா வந்து பதில் சொல்ற, நீ பாரு உங்களுக்குள்ள யாரு, ஒருத்தர் வந்து கிளம்பி போயிட்டீங்கன்னாக்கா சொல்றேன், யார் உங்களை விட்டுட்டு ஒருத்தர் கிளம்பி போயிட்டாலும் நீதி யாராலையும் இருக்க முடியலையோ அவர் தான் வசந்தவர். அதாவது வேலை செய்யாம இருந்துட்டாலும் வச்சுக்கோங்க, இந்திரியங்கள்ல கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த இது ஸ்பரிஷம் பேச்சு அதே மாதிரி பிராணன் இவைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் எது வேலை செய்யாட்டாக்கா இவளால இருக்க முடியாதோ அதுதான் உங்களுக்குள்ள சிரேஷ்டமானவர்னு சொல்லிவிட்டார் பிரஜாபதி. அதனால நீங்க என்ன பண்ணிட்டு, முதல்ல கண்ணு என்ன பண்ணிட்டு, நான் கிளம்பி போறேன் ஒரு வருஷம், அது கிளம்பி போயிடுதான். கிளம்பி போயிடுதுன்னு என்ன அர்த்தம், அது கண்ணு வேலை செய்யலை, பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு வருஷம் வாய் வேலை செய்யலை, ஒரு வருஷம் காது வேலை செய்யலை, இப்படி ஒவ்வொரு இதுவும் பண்றதுங்கோ. அதுங்க ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வருதுங்கோ, என்ன ஆச்சரியம், நான் இல்லாம நீங்களா எப்படி இருந்தீங்கோ அப்படின்னு அதை கேட்கறது. ஒவ்வொன்றும் கேட்கும். கண்ணு கேட்கறது, நான் இல்லாம எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்றது மீதி இல்லாம். இதுல என்ன பெரிய விஷயம், ஒரு பிறவி குருடன், அவன் வந்து ஜீவனம் இல்லையா, அவன் ஜீவிச்சுட்டு இருக்கானே, அவன் கண்ணு தெரியாட்டா கூட அவன் காதால கேட்கிறான், கையால் எடுத்துக்கிறான், வாயால பேசுறான், அது மாதிரிதான் நாங்க இருந்தோம். அது மாதிரி காது சிந்து கேட்கறது, காதே கேட்காத ஒருத்த செவிடன் இருக்கான், அவன் வந்து எப்ப அவன் இல்ல அந்த செவிடனா இருந்தா கூட அவன் எல்லா காரியத்தையும் பண்றானே, அந்த மாதிரி வாய் பேசுறது இல்ல, ஒரு ஊமை எப்படி இருப்பான், இப்படி இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இது பண்றது எல்லாம். அந்த உணைதர கடைசியில இந்த பிராணன் இருக்கு பாருங்க, முக்கிய பிராணன், அது வேலை செய்யாம இருக்க பாக்குறது. அது கிளம்புற சமயத்திலேயே எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எதாலும் இருக்க முடியல, மூச்சு விடாம இருக்கு, மூச்சு விடாம இருந்தான்னாக்க அவனால இருக்க முடியாது. அது வந்து பிராணனுக்கு சம்பந்தா, இது பிரேதத்துக்கு சம்பந்தானே. அதனால இது என்ன பண்றதுன்னா, இந்த பிராணன் கிளம்புற சமயத்துல இவைகள் அனைத்துமே அனைத்துமே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துல போகாதே போகாதே, நீ தான் எங்களுக்குள்ள சிரேஷ்டன், நீ தான் எங்களுக்குள்ள ஜேஷ்டன், வசந்தவனும் நீயே, பெரியவனும் நீயே அப்படின்னுட்டு ஒன்னு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுருது எல்லா இந்திரியங்களும். முக்கிய பிராணன் தான் பிரதானமானவன் எங்களுக்குள்ள, நாங்க பிரதானமானவா இல்ல, அதனால நான் ஜலம் இருக்கே ஜலம் சொல்றது, நான் தான் உனக்கு வஸ்திரமா இருப்பேன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்றது. இப்படி ஒவ்வொன்றும் சொன்னதுனால கடைசியில முக்கிய பிராணனுக்கு தான் எல்லா இதுவும் இருக்கு முடியறது.
அதை வச்சுண்டு ஹே பிரகன்னு பெரியவனே ஜேஷ்டனே சிரேஷ்டனே அப்படின்னு நாங்க கூப்பிடப்படுறது அப்படின்னு கூப்பிடுற. அது மாதிரி பாண்டரவாசா பாண்டரவாசன்னு ஜலம் தான் சொல்லிச்சு, நான் தான் உனக்கு வஸ்திரமா இருக்கேன், வாசன்னா வஸ்திரம், பாண்டரன்ன வெளுத்து, வெண்மையான வஸ்திரத்தை உடையவன் நீ தான். ஏன்னா ஜலத்துக்கு வெண்மை முக்கியம், ஜலம் வெளுப்பா இருக்கிறதுன்றது ஜலத்துக்கு அது, அதனால அது உன்னுடைய இது இருக்குது அது, அதனால நீ வந்து பாண்டரவாசன் அப்படின்னுட்டு இந்த பிராணனுக்கு பேரு. அதை வச்சு நீ என்ன பண்றனாக்க சோமராஜன் சந்திரனாக சந்திரனுடைய கிரணங்கள் அதெல்லாம் வச்சிருந்தா அதுவும் ஒரு வாக்கியம் இருக்கு, அதனால சோமராஜன் இப்படின்னுட்டு முக்கிய பிராணன்களுடைய பேர் இதெல்லாம் பிரகன்னு பெரியவனே பாண்டரவாசக வெளுப்பு வஸ்திரத்தை உடையவனே சோமராஜனே இப்படின்னுட்டு கூட்டு பார்க்கிறார் இந்த அஜாத சத்ரு. தூங்குறவன் எழுந்திருக்கவே இல்லை, அந்த சமயத்தில் ஒரு கொம்பு எடுத்து ஒரு தட்டு தட்டுறார், தட்டுனா ஒன்று அவன் எழுந்துருவான். எழுந்துன உடனே அப்போ இவர் சொல்கிற இதை பார்த்துக்கோ, இதை இது வரையும் அவன் எழுந்திருக்கல, நம்ம கூப்பிட்ட வரையும் ஏன் கூப்பிட்டோம், பிராணனை தான் கூப்பிட்டோம், ஆத்மாவை கூப்பிடலையே, அதனால பிராணனை காற்றிலும் வெதிரிக்தமானவன் இவன், இந்த ஆத்மான்றவன் இந்திரியங்களை காற்றிலும் பிராணனை காற்றிலும் தேகத்தை காற்றிலும் ஞானத்தை காற்றிலும் வேறுபட்டவன் விலக்கணமானவன் இந்த ஆத்மா. அந்த அதனால அவனை கூப்பிட்டாக்க அவன் எழுந்திருக்கவே இல்லை, ஆனால் ஒரு கொம்பை வச்சுட்டு தட்டு தட்டுனர் அடிக்கிறார், அந்த சமயத்தில் அவன் எழுந்துக்கிறான். அப்போ அஜாத சத்ரு வந்து கேட்கிறார், இங்க பாரு பாலாக்கியே, இத்தனை நாள் இவர் தூங்கிட்டு இருந்த இந்த மனுஷன் எங்க தூங்கிட்டு இருந்தார், இவருடைய இவர் சொப்னம்லாம் காண்ற எரோல்யோ அந்த சொப்ன ஸ்தானம் எது, அது மாதிரி தூங்கி எழுந்த உடனே இவன் கிளம்புறானோ எழுந்து வரானோ அது எங்கேருந்து வந்தான் இவன், இதெல்லாம் அவர் கேள்வி இதெல்லாம் கேட்கிறார். இவனுக்கு ஒண்ணுமே இந்த பாலாக்கிக்கு ஒன்றும் தெரியல, இதெல்லாம் தெரியாதனால இவரே பதில் சொல்றார், இவரு ஹிதம்னு ஒரு நாடிகள் இருக்கு, அந்த நாடிகள் தான் சொப்னஸ்தானமா இருக்கு, அது மாதிரி பிராணனுக்கு சரீரியாக பிராணனை சரீரமாக உடையவன் பிராணனுக்கு ஆத்மாவானவன் அந்தரியாமி அவன் தான் சுஷுப்தி ஸ்தானம் தூங்குற இடம், இவன் தூங்குற இடம் அவன் தான், அவன்கிட்ட இருந்தான் திருப்பி இவன் எழுந்து வரான். இப்படி இத மாதிரி வந்து இங்க வந்து இந்த பிரகரணத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி ஜீவனை காட்டுடன் வேறுபட்டவன் பரமாத்மான் நீ ஸ்தாபிச்சா கூட இந்த பிரகரணத்துல ஜீவனுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் எது கேட்கணும், பரமாத்மா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, இவன் எங்க தூங்கினான், சொப்னங்க சொப்னத்தப்ப எங்க இருந்தான், எங்கேருந்து தூங்கி எழுந்து வர்றது எங்கேருந்து வரான், இதெல்லாம் எது கேட்கணும், அந்த மாதிரி முக்கிய பிராணனுடைய பேர்கள்லாம் எதுக்கு சொல்லணும், அப்படிலாம் சொல்றதுனால இங்க சொல்லப்பட்டவன் ஜீவனாவே இருக்கட்டுமே, அதனால கேதேஷாம் புருஷானாம் கர்த்தானாலும் பரமாத்மா இல்லை ஜீவனாவே இருந்துட்டு போட்டோம், எஸ் கர்மா அப்படின்னாலும் ஜீவனுக்கே இருந்துட்டு போட்டோம், அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நீ பரமாத்மான்னு ஸ்தாபிக்க பார்க்கற, ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் அவனை பத்தி தானே இருக்கு, இந்த ஜீவாத்மாவை பத்தியும் அவனுடைய பிராணனை பத்தியும் தானே இருக்கு, அதனால இதே இது பண்ணிட்டு போலாமே, என்னத்துக்கோசரம் நீ அதை மாதிரி சொல்ற அப்படின்னுட்டு இவா கேள்வி கேட்கிறா. அதுக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார், வாஸ்தவம் தான் ஜீவாதிரிக்தன் பரமாத்மான்னு சொல்லிருக்கோம், அங்க வந்து ஜீவன் என்ன முக்கிய பிராணன் என்ன இது இவாளை பத்தி அங்க கேள்வி வருது, அதெல்லாம் வந்ததுனால இங்க ஒண்ணு விரோதம் ஒண்ணு வரல, விரோதம் ஒண்ணு வரல, விரோதம் ஒண்ணு வரலைன்னா என்ன அர்த்தம், இங்க சொல்லப்பட்டதுனால சரியானதுதான், சரியானதுதான், ஏன் சரியானது அப்படின்னாக்கா இங்க வந்து ஏன் அதை மாதிரி சொல்றது அப்படின்னா பிராண சரீரி பரமாத்மான்னு உபாசனம் பண்ணணும், அத மாதிரி இந்த ஜீவ சரீரி பரமாத்மா இப்படி பிராண விசிஷ்டன் பரமாத்மா அப்படின்னு உபாசனம் பண்ணணும், அந்த மாதிரி இந்த ஜீவாத்ம சரீரம் ஜீவாத்ம சரீரி ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கான் பரமாத்மா ஜீவ விசிஷ்டன் பரமாத்மா அப்படின்னு உபாசனம் பண்ணணும், அதுக்குதான் இங்க சொல்றது இது ஏன் அப்படின்னாக்க இங்க வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா,
இதே இதே பிரகரணம், சமான பிரகரணம் பிரகதாரண்யத்துல இருக்கு. அது மாதிரி அந்தர்யாமி பிராமணத்திலையும் சில விஷயங்கள்லாம் பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ய பிராண சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால என்ன தெரிஞ்சது? பிராணன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்குது, ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா அந்தர்யாமியா உள்ள போய் இவன் நியமனங்கள் எல்லாம் பண்றான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கே. இப்படி பிராணனுக்கும் ஆதாரமா இருக்கிறவன், அதிகரணம் ஆதாரமா இருக்கிறவன், அந்த பிராணனை உடைய ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கும் ஆதாரமாக அதிகரணமாக உடையவன் அப்படின்னுட்டு இந்த பிரகதாரண்யம் கொஞ்சம் அது சொல்லிடுத்தோ. அது சொல்லிட்டதுனால இந்த இடத்துல எல்லாமே விசிஷ்ட வேஷேன பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிரம்ம ஞானம் நமக்கு வரணும். பிரம்ம ஞானம்ன்றது எப்படி தெரியுமா? இது வந்து நம்ம இதுல சொன்னோம் பாருங்கோ, ஜென்மாத்தியன்ற ஒரு விஷயம் சொன்னோம். தேசியன் அடிச்சு விடுற ரக்தா அற்புதமா சாய்க்கிறார். என்னன்னா ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகே அப்படின்னு சாய்க்கிறார். பிரம்மன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, பரமாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா உடனே ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யோ அஹோராத்ரே பார்ஸ்வே அப்படின்னு இருக்கு. அதை கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? விராட்டிய வச்சிருந்து பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா அவனுடைய சேர்க்கை அவனுக்கு ஏற்றமா இருக்கு. அந்த மாதிரி நம்மருக்கும் மொழியோ நமக்கு ஆத்மாவா இருக்கிறது அவனுக்கு ஏற்றமாகுது. ஏன் அப்படின்னா அவனுக்கு வைஷ்ணவாள சிவகிருஷ்ண பக்தாளை கண்டா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால பக்தாளுக்கெல்லாம் இவனை கொண்டு அவனை சொல்லணும். அது ஒருக்கான என்ன இது சொல்லுவா, பெரிய பக்தர் பெருமாளை பத்தியே நினைச்சுட்டு இருக்கார். அல்லாட ராணா ஐஸ்வர்யம் பைசா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த சமயத்துல இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். வந்துட்டு பெருமாளை பார்த்து சண்டை போட்டு வெயிறான். அவன் ஐஸ்வர்ய மதமத்தோசி, உனக்கு வந்து நிறைய பணம் எல்லாம் கொட்டின்னு இருக்கான் அவன், அதனால உனக்கு மதம் பிடிச்சிடுச்சு, திமுறை பிடிச்சி கொடுத்து உனக்கு. நீனவோ அதை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்க, அது ரொம்ப தப்பு. ஏன் தெரியுமா? பரிபவே பிராப்தே மததீனா தவஸ்து, நீ கணக்க இல்லேன்னு ஒருத்தன் ஸ்தாபிக்க ஆரம்பிச்சான்னு நினைச்சுக்கோ, அப்ப நான் தான் உன்னை வந்து ஸ்தாபிக்கணும். ஏன்னா பாகவதன் வைஷ்ணவன் இருக்கானே அவன்தான் பெருமாளை வந்து ஸ்தாபிப்பான். ஏன்னா அவனுக்கு அதை தவிர்த்து வேற காரியமே கிடையாது. எங்க பெருமாள், எங்க பெருமாளை இல்லேன்னு உன்னால சொல்ல முடியாது அப்படின்னுட்டு தர்க்கம் பண்ணலாம், பிரமாணத்தை காமிக்கலாம், யுக்தியை காமிக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு சாதிக்க போறவன் இவன் தான். அதனால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம எல்லாம் உடம்பா இருக்கோம், பெருமாளை நேரம் பார்க்கல. இந்த உடம்பான இந்த ஆத்மா எல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் ஒரு ஆத்மா இருக்கான் அந்தர்யாமியா, அவன் தான் பரமாத்மான்னு இப்ப சொல்லணும். அத மாதிரி இந்த இதான் ஒரு ஜீவனை சொல்லி, ஒரு பிராணனை சொல்லி, இந்திரியங்களை சொல்லி, அந்த ஜீவனை சொன்னாக்க அவைகளுக்கெல்லாம் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான். அத மாதிரி இந்த இடத்துல இப்படி சொன்னாதான் அவன் விளங்குவான். அவனை பத்தி நம்ம என்ன விளக்கமா தெரிஞ்சுக்க முடியும். அது பிரம்ம ஞானம் நமக்கு வரணும்னாக்க இதுதான் பிரதானம். இப்படிதான் அறிஞ்சிக்க முடியும். ஒரு பக்தனை வச்சுட்டுதான் பகவானை தெரிய முடியும். காரணம், இந்த பக்தன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளை ஏற்றுகிறானோ, ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளையே நினைச்சு இது பண்றானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமானுடைய வைபவம் இல்லை வருது. பக்தியினாலதான் பெருமானுக்கே ஏற்றம். வந்து சுவாமி இதுல சகிக்கிறார், ஸ்ரீமத் ரசத்ரேசாரத்துல வந்து உபாசத்தி சத்தா ஸ்திதி நியமனாத்தியே ஸ்திதச்சிதவ் அப்படின்னு சோகம் சொல்லி சொல்றார். எம்பெருமான் நமக்கெல்லாம் சரீரியாக இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான். பிரதான பிரசிந்திர அதிகாரத்தில் இது நாமெல்லாம் சரீரமாக தாசனாக பரமாத்மாவுக்கு இருக்கும், அதனால அவனுக்கு ஒரு ஏற்றம் உண்டாகிறது. இததான் வேதார்த்தங்கிரகத்துல சேஷம்னை என்ன அப்படின்னு நிரூபிக்கிறார். அதையும் உதாகரிக்கிறார் தேசியன்
பிரதான பிரதிசந்திர அதிகாரத்துல பரகத அதிசய ஆதானேச்சய உபாதேயத்வமேவயஸ்ய ஸ்வரூபம் சேஷ பரஹ சேஷி அப்படின்னு சாய்க்கிறார். பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதே பரன பெருமாள், அதாவது சேஷி, அந்த சேஷிக்கிட்ட ஒரு அதிசயம், ஒரு உசந்த ஒரு குணம் வரணும், அவனுக்கு ஒரு வைசிஷ்டியம் வரணும் அந்த சேஷிக்கு. அதுக்கும் அந்த இச்சையினால இவன் தன்னை எப்பொழுதும் உனக்கு நான் உபாதையினாவே இருக்கேன். சுகைங்கரியோபகரணம் மாம்பதியம் சிங்களம் தேதனாதேதனாப்பகம் சுகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு சுயம், இதான் உபாதேயத்துவம். என் சர்வாத்மனா என்னை எடுத்துக்கோ அப்படின்னு இவன் சொல்றான். அந்த அந்த ஒரு மனோபாவம் இருக்கு பாருங்கோ, தாஸ்ய விரத்தி தான். இந்த தாஸ்ய விரத்தி சேஷ விரத்தியா இருக்கணும் இல்லையோ அதோடையே, அதுதான் பெருமாளுக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்றது. அதனால இவனால அவனுக்கு அதிசயம் உண்டாகிறது. ஏன்னா ஆச்சரியகரமான ஒரு விஷயம் பாருங்க இது. அதனால இவனால அவனுடைய ஞானம் நமக்கு வரும். இதோ சுவாமி சாய்க்கிற இதுதான் அதிசயமே, நம்மளால பகவானுக்கு ஒரு உண்டாகிறது ஒண்ணு. அன்னைக்கு சொன்ன பாருங்கோ, பாகவத ஆளு மகாபாகவத ஆலிங்கனம் பிரதிஷ்ட பண்ணச்சு. ஒரு பாகவத ஆலிங்கனம்னாக்க பெருமாளுக்கே சாநித்தியம் வருதுன்னாக்க அது எவ்வளவு வைபவம் அது. அதனால இந்த ஜீவன்கள் அது மாதிரி அச்சேதனங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் சேஷியாக சரீரியாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு காமிக்கணும். இதுதான் இந்த விசிஷ்ட வேஷமா இருக்கிறது. இப்படி விசிஷ்ட வேஷமா இருக்கிறதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான் பிரம்மத்தையும் சொல்லி அந்த பிரம்மத்துக்கு சேஷங்களாக தாசங்களாக இருக்கக்கூடிய அச்சேதனங்கள் என்ன சேதனங்கள் என்ன அவைகள் அனைத்தையும் சொல்றது. அது அப்படி ஸ்தாபிக்கிறதுதான் இந்த இது இருக்கே இந்த உபநிஷத்தினோட வைபவமே, வேதாந்தத்தினோட வைபவமே. அது அவ்வளவு கௌரவமா இருக்குது. அதனால அதை நம்ம அப்படியே ஏத்துட்டு போகணும். ஆகவே ஏதோ ஒரு இதுக்கோசம் சொல்லிவிடல. என்னைக்குமே பிரதிகூலம் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அப்பதான் அனுகூலம் அதிகமா சோபிக்கும். தமிழ்ல சொல்லா பாருங்க, நிழலை நறுமை வெயிலில் தெரியும்ன்றான். நிழலை நறுமை வெயிலில் தெரியும்னு நினைப்போம். நம்ம வெயில் கஷ்டத்தை அனுபவிச்சாதான் நிழலோட வைபவமே தெரியும் நமக்கு. அல்லாடி வெயில்ல வந்துட்டோம்னாக்கா அந்த சமயத்துல ஒரு நிழல் ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கி இருந்தாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால ஒரு கஷ்ட வரத்தில்தான் சுகத்தினுடைய வைபவம் தெரியும். அந்த மாதிரி ஒரு பரமாத்மாவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஒரு ஜீவஸ்வரூபம் எப்படி இருக்கு, ஒரு பிராணஸ்வரூபம் எப்படி இருக்கு, அச்சேதன சுரூபம் என்ன, ஜீவஸ்வரூபம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதை காட்டிலும் உசந்ததாக பரமாத்ம சுரூபம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னு இது இருக்கணும் அப்பதான். ஏன் அப்படின்னா இப்ப இங்க என்னென்ன கேட்டா பாருங்கோ, இவன் எங்க தூங்கினான், அது மாதிரி எங்க தூங்கினான், அதே மாதிரியாக சொப்ன ஸ்தானம் எது, எங்க சொப்னம் அணிஞ்சா சொப்னத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தான் இவன் பார்த்தான், அந்த மாதிரி சொப்னத்துக்கு ஆதாரம் என்ன எது, அது மாதிரி எங்கேருந்து எழுந்து வந்தான் அப்படின்லாம் இங்க கேள்வி கேட்டுருக்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொப்னஸ்தானம்ன்றது இந்த நாடிகள்ல இருக்கிறான் தூங்குறான், அதுவும் பெருமாள் கிட்ட தூங்குறான். இந்த மாதிரி அது வந்து பின்னாடி சொல்ல போற 3வது அத்தியாயத்தை அதெல்லாம் விளக்கமா சொல்ல போற. அப்ப அதெல்லாம் வரும். அதாவது பிராசாத கட்வா பரியங்க இது காமிக்கிறா அந்த நியாயம் சொல்றா. அதாவது ஒருத்தன் மாடி மேலே ஏறுறான் பிராசாதம், அங்க வந்து ஒரு கட்டில் இருக்கு, அந்த கட்டில் மேல ஒரு மெத்தை இருக்கு. இப்ப மெத்தையில படுத்துக்க போறான், மெத்தைங்கிறது பரியங்கம் பெருமாள். அந்த மாதிரி கட்வா அப்படிங்கிறது இந்த ஹிருதய இது நாடிகள் இந்த மாதிரி சொல்லணும். அது இந்த மாதிரி அங்க வந்து சித்தாந்தம் பண்றக்கர் பின்னாடி சொல்ல போற 3வது அத்தியாயத்துல 2வது பாகத்துல இத மாதிரி இருக்கச்ச. இப்போ நம்ம ஜீவன் எங்க தூங்குவான், எங்க பெருமாள்கிட்ட தூங்குவான், அதுக்கு அது ஒரு கல்யாண குணம்னு சொல்ல போற. சுசுப்தி ஆதிருத்திகி, அந்த மாதிரி சுசுப்திக்கு ஆதாரமா இருக்கிறவன், தூங்குறதுக்கு ஆதாரமா நிம்மதியா இருக்கிறவன். நம்ம தூங்குறது ஒரு தாயாருடைய மடியில ஒரு குழந்தை படுத்துன்னு தூங்கும், அப்படின்னு பேர ஆத்துல இருந்துட்டு இருக்கான், நான் தூக்கி வச்சுக்கிறேன் தூக்கம் வர்றதுக்கு, தூக்கம் வர்றது நான் எடுத்து வச்சுக்கிறேன் தூங்க மாட்டேன்றது, என் கிரகிணி எடுத்து வச்சுக்கிறா தூங்க மாட்டேன்றது என் பேரன், 70 நாள் ஆகுது, 72 நாளும்
அதே என் பொண்ணு எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு நடக்காது தானா தூங்கி போயிடுறது. ஏன் அப்படின்னு ஒரு தாயாருடைய மடியில படுத்துட்டு இருக்கிறதுன்றது அதுக்கு நிம்மதி உண்டாகிறது. அந்த மாதிரி எம்பெருமான் தான் தாயும் தந்தையுமா இருக்கிறவனும் அவன், அதனால அவங்கிட்ட தூங்கச்சே நாம நிம்மதியா இருக்கோம், நாம நிம்மதியா இருக்கோம். ஏன்னா அந்த சமயத்துல நம்மளை தாங்குறவன் அவன் தான். இதையும் சிவதரசத்தை சார்த்து சாய்க்கிறார். சுசுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது, அதாவது நமக்கு இந்த சரீர லட்சணம் சொல்லச்சே நமக்கெல்லாம் ஆதாரமா சரி எந்த எந்த சரீரத்துக்கு யாருக்கு யாரால தரிக்கப்படுகிறதோ, எப்பொழுதும் தான் இருக்கிற பிறகு யாரால தரிக்கப்படுகிறதோ, யாருக்கு சேதமா இருக்குதோ, யாரால நியமிக்கப்படுகிறதோ அது சரீரம்னு சொல்ல போற. எஸ் சேதரஸ்ய திரவியம் சர்வாத்மனா சுவார்த்தே நியந்தும் தாரயிதும் சக்கியம் தேடதைக சுரூபம் அது தச்சு சரீரமிதி சரீர லட்சணம் ஆஸ்தேயம் அப்படின்னு விலட்சணத்துவாயின் இரண்டாவது அத்தியாயத்தை சாய்க்க போறார் எம்பெருமானார். எந்த திரவியத்துக்கு எஸ்த சேதனத்திய எந்த சைதன்ய விசிஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு எத் திரவியம் எந்த திரவியமானது சர்வாத்மனா எல்லா விஷயத்தினாலையும் சுவார்த்தே தனக்கு எது சக்தியோ அதுலதான், என் நம்மளால பறக்க முடியாது, பறவையினால நம்மள மாதிரி வாழ முடியாது, நம்மள மாதிரி அதை மாதிரி நம்மளால வாழ முடியாது, அதனால தனக்கு எது முடியுமோ அதுலதான் அந்த உடம்பு போகும். சுவார்த்தே நியமித்தும் தாரயிதும் சக்கியம் நியமனம் பண்ண முடியும், தாரணம் பண்ண முடியும், சேதமாகவும் இருக்கும், அதுதான் சரீர லட்சணம் சொல்லிட்டார். அதனால எம்பெருமான் நமக்கு வந்து சரீரி, நாமெல்லாம் சரீரம், சங்கல்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்க சமயத்துல நம்மளுக்கு பெருமாள் சங்கல்பிக்கலாம், அதுக்கு அனுகுணமாக தான் நாம எல்லாம் நடந்து போறோம். நம்ம கர்மானுகுணம் அது, அது வந்து ஜாகரண திசை. அதே தரிக்கிறது எப்போ அப்படின்னு நல்லா தூங்குறான், ஒருத்தன் தூங்குற சமயத்துல அந்த உடம்புல தான் தூங்கிட்டு இருக்கான். அனைத்து இந்திரியங்களும் அனைத்து இந்திரியங்களும் இது இதுவா போயிடுறது, வேலை செய்யறப்ப தூங்குற சமயத்துல. அதனாலதான் நம்ம தொட்டா கூட எழுந்துக்கிறது இல்லை, கட்ட மாதிரி தூங்குறான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுதான் இங்க பதில் சொல்ல போறோம். இப்படி அனைத்து இந்திரியங்களும் எப்பொழுதும் வேலை செய்யறது இல்லை, அது தூங்குற சமயத்துல. அந்த சமயத்துல எம்பெருமான் தான் நம்மளை தரிக்கிறான். அத சுவாமி சாய்க்கிறார், தாரியமா இருக்கிறது சுனுத்தியாத்திய அவஸ்தைகளே கண்டுகொள்வது அப்படிங்கிற. அதனால இவன் எம்பெருமானாலதான் நம்ம நாம எல்லாம் தரிக்கப்படுறோம். சுசுப்தி ஆதிர்கி அப்படிங்கிறார், தூக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமான் நமக்கு ஆதாரமா இருக்கான் அந்த சமயத்துல. அதெல்லாம் இங்க வரிசையா தெளிவு போயிருக்கு. இப்படி சொன்னதுனால இந்த இடத்துல இந்த இதர இந்த ஜீவன்களையும் சொல்லி பிராணன் பிராணவற்றையும் சொல்லி இவைகளுக்கு பெருமானுக்கு இருக்க என்ன சம்பந்தம்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். சதை வேதி தவியாக அவனே அறியப்பட வேண்டியவன், அவனே உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்லாம் அங்க சொல்றக்கு. அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி விசிஷ்ட வேஷையிட உபாசனம் பண்ண வேணும். சூத்திரத்தை அப்படி சொல்லிட்டு உபாசனம் பண்ணணும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், இதான் ரெண்டு உத்தேசம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து இது பண்றது. இப்ப இந்த ஸ்லோகம் பாருங்கோ, ஏவம் ஜீவாதிரிக்தே பிரகரண நியதே தத்ய ஜீவ முக்கிய பிராணாக்கியானம் நதேன க்ஷதிரிஹ ததா தத்விசிஷ்டே சுபாசா பிராணஸ்ய பிராணபாஜோப்யதிகரணதயா வாஜிவாக்கியோக்தரீத்யா ப்ரஹ்மஜ்ஞத்தைத்தவன்ய பிரகதனமிதிஹி தாபனா சார்வபௌமி ஏவம். இப்ப போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே ஜீவாதிரிக்தே பிரகரணத்தே, இந்த பிரகரணத்துல ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு சொன்னா கூட தத்த அங்க இந்த பிரகரணத்திலேயே எது ஜீவ முக்கிய பிராணாக்கியானம், ஜீவன் என்ன முக்கிய பிராணம் என்ன, இவைகளை கூப்பிடுறது, இவைகளை வச்சு சொல்றது, இவைகளெல்லாம் சொல்றது, இந்த பேர்லாம் வச்சு சொல்றதெல்லாம் இருக்கு. அப்படி சொன்னதுனால இந்த மாதிரி ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டவனா இருக்கட்டுமே, பரமாத்மா வேண்டியதில்லை,
அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல விரோதம் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் பூர்வபக்ஷி கேட்கிற மாதிரி இந்த மாதிரி இங்க ஜீவனையே இருக்கட்டும் சொல்லும். இங்க விரோதமே ஒண்ணும் இல்லை. அதனால என்ன தேன க்ஷதிஹி இஹ, இந்த பிரகரணத்துல க்ஷதிஹி, க்ஷதி என்ன எதுவும் விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொன்னதுனால எந்த விரோதமும் இல்லை. பிராணாக்கியானம் மதேன க்ஷதிஹி இஹ, அதனால ததாச்ச அப்படின்னா என்னத்துக்கு இப்படி சொன்னது சொல்லவே வேண்டாமே அப்படின்னாக்கா, ததாச்ச தத் விசிஷ்டேஹி உபாச, இந்த ஜீவ விசிஷ்டனாகவும் பிராண விசிஷ்டனாகவும் உபாசனம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல கடைசி அதிகரணம் இந்திர பிராண அதிகரணம் அங்க சூத்திரம் ஜீவ முக்கிய பிராணலிங்கே என்ன உபாச திரை வித்யாத் ஆஸ்திரத்துவ இஹதத் யோகாத் அப்படின்னு சொல்றது என்ன, உபாசா திரைவித்யம், மூணு விதமான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மஸ்வரூப உபாசனம், அது மாதிரி போக்திரு சரீரக பரமாத்மா உபாசனம், அது மாதிரி போக்ய சரீரக பரமாத்மா உபாசனம் இருக்கு. அதாவது பிரம்மஸ்வரூபத்தை உண்டு உபாசனம் பண்றது, அதே மாதிரி போக்தாவான பரம ஜீவன், ஜீவனுக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான், ஜீவ சரீரக பரமாத்மா அவருடைய உபாசனம். அதே மாதிரியாக இந்த போக்யம் இருக்கே அச்சேதனம், அச்சேதன சரீரகமான பரமாத்மா, இந்த மூணு உபாசனங்களும் இங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு அங்க சொல்லி உபாசா திரைவித்யா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. அதையே இங்கேயும் சொல்ல போறேன், சூத்திரம் வருது என்ன உபாசியாக்கியாதம் ஜீவமுக்கியானிங்கான்யாக்கியாதம், அது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜீவனை பத்தி சொல்றதோ முக்கிய பிராணன், முக்கிய பிராணன்னா அச்சேதனம், ஏன்னா வாயு மகாபூதத்தினுடைய ஒரு நிலை அது பிராணன்றது, அதனால அது அச்சேதனம். அது மாதிரி ஜீவன் சொன்னாக்கா அது அச்சேதனம், அது இந்த சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவைகளோட சேர்ந்த பரமாத்ம உபாசனை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ததா தத்து சித்தேகி உபாச, அந்த ஜீவன் என்ன முக்கிய பிராணன் என்ன அவைகளோட சேர்ந்த பரமாத்ம உபாசனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அது மாதிரி இப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, பிராணஸ்ய பிராணபாஜோபி, பிராணஸ்ய முக்கிய பிராணன், அது மாதிரி பிராணபாஜோபி பிராணனுக்கு பிராணனை உடையவன், பிராணபாஜன்னா பிராணனை உடையவன் அர்த்தம், யாரு ஜீவன். அதனால முக்கிய பிராணன் என்ன பிராணனை உடைய ஜீவன் என்ன, இது ரெண்டுத்துக்குமே அதிகரணத்தையா அதிகரணமா இருக்கான், அதிகரணம்னா ஆதாரம்னு அர்த்தம். இப்படி ஆதாரமா இருக்கிறதுனால இது சுவாரஸ்யமானது. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, வாஜி வாக்கியோக்த ரீத்தியா, வாஜி வாக்கியம், வாஜின்னாக்க பிரகதாரண்ய உபநிடத்து, அந்த பிரகதாரண்ய உபநிடத்துக்கு வாஜசனேகம்னு பேரு. அதனால வாய் ஏக விஜயானமயா புருடா ததா ஏதேஷாம் பிராணானாம் விஜயானேன விஜயானமாதாய ஏஷோ அந்தருதய ஆகாசா தஸ்மின் சேதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல பாருங்க, ஏதா விஜயானமயா, விஞ்ஞானமய புருஷன் ஜீவன், அவன் தது ஏதேஷாம் பிராணானாம் விஜயானின, இந்த இந்திரியங்கள் என்ன முக்கிய பிராணன் என்ன இவைகளெல்லாம் தெரிஞ்சுண்டு விஞ்ஞானம் ஆதாய, அந்த ஞானத்தை எடுத்துட்டு ஜெயேஷோ அந்த ஹிருதயே, இந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு ஆகாசம் பேரு, அதான் ஹிருதயாகாசம், அந்த ஹிருதயாகாசத்துல தஸ்மின் சேதே, அதுல அவன் தூங்குறான் சயனிச்சன் இருக்கான் அப்படின்னுட்டு அங்கேயும் இந்த வித்யா இருக்கு, பாலாக்கி வித்யா இருக்கு, அதுலயும் பாலாக்கி அஜாத சுத்த சம்பாதம் தான், அதுல இந்த மாதிரி சொல்றிருக்கு என்னென்ன ஜீவன், அந்த ஜீவன் கிட்ட இந்திரியங்கள் பிராணன் எல்லாம் இருக்கு, அவைகளோட சேர்ந்த இந்த புருஷன் புருஷன் இருக்கானே அவருடைய ஹிருதய குகையாகிற ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்துல இந்த பரமாத்மா இருக்கானே அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பிராணன் முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணன் இருக்கானே அவன் முக்கிய பிராணன் இருக்கே அதை உடையவன் பிராணபாக் ஜீவன், இவா ரெண்டு பேருக்குமே அதிகரணத்தையா ஆதாரமா இருக்கான். அது ஏன் அப்படின்னு பிரம்ம ஜப்தியை, பிரம்ம ஞான வரத்துக்கோசரம்,
அப்படி இந்த மாதிரி ஸ்தாபிக்கணும். இது ஸ்தாபனாகி இந்த மாதிரி நிர்வாகம் பண்றது இருக்குது, அதுதான் சார்வபௌமி உத்கிருஷ்டதமமான நிர்வாகம். அது இந்த மாதிரி ஸ்தலத்துல, என்ன மாதிரி ஸ்தலத்துல, ஒரு வித்திய இருக்கு, அந்த வித்தியில ஜீவனும் சொல்லப்படுவான், முக்கிய பிராணனான அச்சேதனமும் சொல்லப்படும். அச்சேதனம் அது மாதிரி ஜீவன் பரமாத்மா மூணும் சொல்லப்பட்டதுன்னாக்க அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து சேதன சரீரகனான பரமாத்மா, அச்சேதன சரீரகனான பரமாத்மா, பரமாத்மா சுரூபம் என்ன, இந்த மூணுத்தையுமே உபாசிக்கணும். அதுக்கோசரம் தான் இதை மாதிரி பிரவர்த்திக்கிறது இந்த உபநிஷத்து. இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணினோம்னாக்க பிரம்ம ஜானன்றது சரியா வரும். இதுதான் சாரபூமி, இது உத்தமமானதா. அது இதை வந்து பதயோஜனையில அழகிங்கர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாய்க்கிறார். இந்த மாதிரி ஜீவனையோ முக்கிய பிராணனையோ சொல்றது எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த ஜீவனோட சேர்ந்தவன விசிஷ்டனாக பரமாத்மா உபாசனம் பண்ணணும், அச்சேதனமான முக்கிய பிராணனோட சேர்ந்த பரமாத்மா அவனை உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகமா. இன்னொரு நிர்வாகம் என்னன்னா, இந்த மாதிரி ஜீவனையோ முக்கிய பிராணனையோ கீர்த்தனம் பண்றது எதுக்குன்னாக்கா, இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமா இருக்கானே பரமாத்மா, இது சுவாரஸ்யமா இருக்குன்றது. ஆதாரமா இருக்குது, ஆதாரமா இருக்குதுன்றது தான் முக்கியமானது. அதாவது அந்தர்யாமியா இருந்துண்டு, சரீரியா இருந்துண்டு, ஆத்மாவா இருந்துண்டு, ஆதாரமான மனிதர்கள் இருக்கான் பரமாத்மா. அவனை வந்து காமிக்கணும், அவனை ஞாபகப்படுத்தணும், அவனை வந்து அவனுடைய ஞானம் நமக்கு வரணும். அது அந்த மாதிரி சொன்னாதான் உத்தமமான நிர்வாகம். இது உத்தமமான நிர்வாகம்ன்றது இதுதான். இது பொதுவா உபாசனம் சொல்றதுன்றது சாதாரண நிர்வாகம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பண்றது இருக்கோ இல்லையோ, இதுதான் உத்தமமான நிர்வாகம். ஐஷிங்கருடைய திருவள்ளம் அது. என்ன அவயோஜனையில் இது மாதிரி, அதே அந்த இந்த இது இருக்கு பாருங்கோ, சிந்தாமணி சுவாமி தேசியனுடைய திருக்குமார் அனுகிரகிச்சது, அதுல பொதுவா சொன்னார் உபாசனத்துக்கோசம் அது சொல்லப்பட்டது, உபாசனத்துக்கோசம் தான் சொல்லப்பட்டதுன்னு அவர் முடிச்சுட்டார். ஏன்னா அங்கங்க சொல்றது இதுன்றது பரமாத்மா உபாசனத்துக்கோசம் தான் சொல்லப்பட்டதுன்னுட்டு, அது அந்த விஷயம் இதுலயே முடிஞ்சு போச்சு. பிரதர்த்தன வித்யா ஜீவமுக்கிய பிராணலிங்கா நிர்ஜன உபாசாத்திரை வித்யா ஆட்சித்துவ அதிக யோகா அப்படிங்கிற இடத்துலயே அது சொல்ல முடிஞ்சு போயிடுத்து. அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் இங்க என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஆதாரமா இருக்கான் இந்திரமான், ஆதாரமா இருக்கிறதுன்றத காமிச்சு கொடுக்கணும். அப்படி தெரிஞ்சுன்றோம்னாக்க நம்ம உபாசனம் பண்றதுன்றதே அது தானா வந்துடும். ஏன்னா காரணம் தியாயெல்லாம் வாக்கியம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துன்னு பார்த்துட்டோம்னாக்கா, நம்ம இது பொதுவா பெருமானுடைய சுரூபமும் நம்முடைய சுரூபமும், இப்ப சொன்ன பாருங்க பரகத அதிசய ஆதானிட்டு ஒரு சேஷத்துவம் தாசத்துவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே நமக்கெல்லாம் ஆதாரமா பெருமாள் இருக்கான். இந்த ஒரு ஸ்லோகம் பரதேவத பரமார்த்தி ஆதிகாரத்திலே சுவாமி உதாரிக்கிறார், தாசபூதா சர்வே சாத்மான பரமாத்மனா அதோகம் அபிதே தாச இதிமத்வ நமாம்யஹம் அப்படின்னுட்டு ருத்ரன் சொல்ற வாக்கியம், சிவன் சொல்ற வாக்கியம் அது. லோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே பரமாத்மாவுக்கு தாசர்களா இருக்கா, அதனால நானும் தாசனா இருக்கேன், அதுக்கோசம் அவனை நான் சேவிக்கிறேன் பரமாத்மாவை அப்படின்னு சிவன் சொல்ற வாக்கியம் அது. அதனால நான் எப்போ தாசன் தெரிஞ்சுட்டனோ அப்பவே என்னுடைய சுரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எனக்கு ஆதாரன் அவன், எனக்கு சேஷி அவன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுறதே. அப்படி தெரிஞ்சுட்டதுனால அதுவே நமக்கு உபாசனத்துல கொண்டு விட்டுடும். அதனால சூத்திரார்த்தத்தை சொல்றதுன்றதும் உண்டு. இந்த மாதிரி நமக்கு ஞானம் வரணும், பிரம்ம ஞானம் நமக்கு வரணும், அதுக்கோசம் இது வருது. இது இப்படி இந்த விசிஷ்டபரத்து சொல்றதுக்கோசமே இங்க வந்தது. விசிஷ்டபரத்தும் உபாசனார்த்தமாகவும் அந்த மாதிரி ஆதாரமா இருக்கிறது சொல்றதுக்கோசம் வந்தது. இதுதான் உத்தம நிர்வாகம். இந்த உத்தம நிர்வாகம் ஆதாரமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டோம்னாக்க அந்த இதுவும் சரியா போயிடும். எது உபாசனம் பண்றதுன்றது விசிஷ்ட வேஷேன உபாசனம் பண்றதுன்றதும் சிந்திச்சிடும்.
அப்படின்னுட்டு பதயோஜனையில ஹரிசங்கர் சாய்க்கிறார். குமார வரதேசிகன் சொன்னதுக்கு விரோதம் இல்லை, இது அதை வந்து தெரிஞ்சு நின்னோம். அவர் உபாசம் தோண்டி சொன்னார். இவர் அந்த சூத்திரத்துல ஸ்லோகத்துல ஆதாரமா இருக்கிறதால சொல்றது, அதனால ஆதாரமா இருக்கான்றது, ஆதாரமா இருக்கிறதுனாலதான் சித்த உபாசனம் வந்தது, அதனால அதை சொன்னார் அப்படின்னு இவர் சாய்க்கிறார். இது ரெண்டுமே நமக்கு உபாதையம் தான், அதனால விரோதம் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அதிகரணத்துக்கு இதான் அர்த்தம். இது இப்படி சொன்னதுனால மூணு சூத்திரங்களும் அர்த்தமாயிடுறது அப்படின்னு திருவள்ளம் பாருங்கோ. ஏவம் ஜீவா திருக்தே பிரகரண நியத்தே தத்தயஜீவ முக்கிய பிராணாக்கியானம் நதேன க்ஷதிரிகது ததாம் தத்விசிஷ்டேஷ்யுபாசாம் பிராணஸ்ய பிராணபாஜோப்யதி கரணதயா வாஜிவாக்கியோக்தரித்யா பிரம்மஜ்ஞத்வை ததன்ய பிரகதனமிதி ஸ்தாபனா சார்வபௌமீ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.